வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கறி மசாலா சுண்டல். அதுக்கு தேவையான 1/2 கிலோ வெள்ளை சுண்டலை நம்ம ஒரு நாள் முன்னாடியே நைட் ஊற வச்சு எடுத்து இப்ப கழுவி வச்சிருக்கோம். அப்புறம் உப்பு, அப்புறம் குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கறி மசாலா தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு. இப்ப நாம இந்த இஞ்சி பூண்டை தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு குக்கர்ல கல்லுப்பு, தண்ணி, ஊற வச்ச சுண்டல் போட்டு மூடி வச்சிரலாம். ஒரு 5 விசில் விடுங்க. உங்களுக்கு சுண்டல் வேகலனா நீங்க வந்து திரும்ப ஒரு அதிகமா கூட விசில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம குக்கர்ல போட்டு வேக வச்ச சுண்டலை எடுத்து இப்படி வடிகட்டி வச்சிட்டோம். நல்லா சுண்டல் வெந்திருக்கு. உங்களுக்கு வேகலனா நிறைய விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்தி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுறோம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வெந்துட்டிருக்கு. இன்ன இந்த நேரத்துல நீங்க இஞ்சி பூண்டு இடிச்சு வச்சிருக்கீங்கல்ல, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதல போடுங்க. இஞ்சி பூண்டு ஸ்மெல் போட்டு அது வரைக்கும் வதக்குங்க. இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் போனதுக்கு அப்புறம் கறி மசாலா தூள் எடுத்து வச்சிருக்கோம்ல, அந்த கறி மசாலா தூள்ல 1 ஸ்பூன் போடுங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். நல்லா வதக்கி விடுங்க. தீய வச்சிடாதீங்க, அப்புறம் கருகின ஸ்மெல் வரும். இப்ப நீங்க வடிகட்டி வச்சிருந்த சுண்டலை எடுத்து போடுங்க. நல்லா கிளறி விடுங்க. இந்த கறி மசாலா தூள் வந்து எல்லா சுண்டல் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும், அப்பதான் நல்லா கிளறி விட்டுட்டே லோ ஃபிளேம்ல வச்சு கிளறி விடுங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். இப்ப கடைசியா நீங்க போட்டு இறக்கி வச்சு, இது ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும், குழந்தைங்களுக்கு தரலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கறி மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு.